हेलो எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு வீடியோல வந்து மதர்ஸ் டேக்காக மூணு ஈஸியான கிராஃப்ட் ஐடியாஸ் தான் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஒரு A4 சைஸ் கலர் பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சைடு திரும்ப ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் திரும்ப ஃபோல்ட் பண்ணா திரும்ப ஒரு வாட்டி சோ இப்போ இந்த அளவு இருக்கலையா இத வச்சு அப்படியே நம்ம ஆல்டர்னேட்டிவா ஃபோல்ட் பண்ணிட்டே வரப் போறோம் சோ இந்த சைடு திருப்பி இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங் திரும்ப இந்த சைடு திருப்பி இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங் इतर विसरेल पड़े एपी फोल पड़ोमो अदमारी मारे नंब वो एंड वरी फोल पाक अवलोदा इतमी फुला फोल पड़क इन चिना पीस आफ पर एक ग्लू अप्ले पड़ी इोड़े और सैडल इतमी पेस्ट पड़ो इतना सेक्यूर पड़े मारे இந்த சைடு நல்லா இந்த மாதிரி ஓபன் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு green color paper எடுத்துக்கேன் இப்போ இத இந்த சைடுல இருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வர போறோம் ஃபுல்லா இத ரோல் பண்ணிக்கலாம் ஒரு green paper stick மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த endல glue apply பண்ணி ஒட்டிடலாம் इोड़े रे सैडियो नेक्स्ट ईवन कट पड़ा ओकेवा स्टिक रेडी आस्ट वो रेड कलर स्क्वायर साइज़ पेपर एड़े फर्स्ट वो इप्ली रेडा फोल पाक तुरंत रेडा इप्ली फोल पड़पर अदक क्रासा डायगनल फोल पाक इोड़े इत सैड हार्ट पाई शेपे ड्रा पड़ी अब कट पड़ी एप இந்த மாதிரி டிரா பண்ணா போதும் இது அப்படியே நம்ம இப்ப கட் பண்ணிடலாம் இப்போ இத ஓபன் பண்ணா நமக்கு இந்த மாதிரி 4 ஹார்ட்ஸ் கிடைச்சிருக்கும் இத 3 ஹார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வன் இப்படி திருப்பி வெச்சுக்கோங்க மீதி ரெண்டத்தையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஹார்ட்டோட ரெண்டு சைடுல இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போறோம் இதே மாதிரி இன்னொன்னியோ இன்னொரு சைடுல ஒட்டிடலாம் सो नम्बर इतमी और फ्लवर टूलिप फ्लवर वह कड़चरिया अत वो ग्रीन कलर पेपर नम्बर पड़ोलिया स्टिक अट्ठा फ्लैट आकटे इतक ग्लू अप्ले पड़ी जॉइन पड़ी ओटा अदक ग्रीन कलर पेपर इतमी लीफ मादी कट पड़ी एटे पेस्ट पाक सो नम फ्लवर रेडी आदल एप्ली वाला अदक इन कलर पेपर इतमी हार्ट शेप कट पड़ी एटे वो नम्बर विशेष एल ग्लू अप्ले पड़ी इतना ओटा रोम सिंपल अंड ईसान और फ्लवर बकेट वो रेडी आ सो इत वो कंपा ईसिया से नम्बर वो मदर्स डे को सेकंड पड़पन स्कोय सैज पेपर एट फर्स्ट इतमी क्रासा फोल पाक इगेन इन वाटी इप्ली फोल पड़नों तुम इन वाटी सो थ्री टाइम्स इतमी नम्बर फोल पाको इतमी फोल पड़ा इोड़े इत सैड और पेटल शेप ड्रा पाक इं अब कट पड़ी एल इोपन पड़ा नम्बर इतमी कड़चर और परे फ्लवर मादी इतमी क्लोज पाको सेन्टर सो इतनी प्स पड़े मेल रे पकमी प्लस पाक और हार्ट शेप वो सो जस्ट ओपन पड़ा इतमी वो अवलोदा इोड़े सेन्टर वे कलर पेपर रउंडा कट पड़ी अस्ट पड़ा सो फर्स्ट एपी क्लोज पड़मो अदारे क्लोज पड़ी वचरल अभी रेडी आदा डेकोरेट पड़े दा डेट हार्ट मट कट पड़ी पेस्ट पड़े इतमी सेन्टर एलिक्ला सुी डेकोरेट पड़े दाकोट पाक वो नम्बर विशेष एल
நெக்ஸ்ட் வந்து சாட்டின் ரிப்பன் இல்ல த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஹோல் போட்டுட்டு அது வந்து டைப் பண்ணிக்க போறோம். சோ இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டா எடுத்துருக்கேன். உங்ககிட்ட பேப்பர் ஸ்டா இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்டில் ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணோம் இல்லையா பேப்பர் யூஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரி பண்ணி அது இதுக்கு பின்னாடி இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய செகண்ட் ஐடியா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன்க்கு வந்து க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ ஏ ஃபோர் சைஸ் பேப்பர். இதை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பாப்அப் கார்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த சைஸில் வேணுமோ பேப்பர் அந்த சைஸில் எடுத்துக்கலாம். நான் இதையும் வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தான் எடுக்க போகிறேன். ஸோ இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதோடைய சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு 3 சென்டிமீட்டர் லென்த்துக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப இன்னொரு வாட்டி அதே மாதிரி கட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து இப்படி மடிச்சுக்க போகிறோம். ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பேக் சைட்லேருந்து இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஒரு குட்டி ஸ்டெப் மாதிரி இப்படி ரெடி ஆகியிருக்கும். திரும்ப இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் நம்ம க்ரீன் பேப்பர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை விட ஒரு 1 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் வித் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸாக்டாக எடுத்திருந்தேன், பட் அதிகமாக எடுத்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த க்ரீன் பேப்பரில் இந்த மாதிரி க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை இது கூட இப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதுக்கு மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதையும் இப்படி க்ளோஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ சைடில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருந்ததால் ட்ரிம் பண்ணிக்கிறேன். பட் நம்ம வந்து இந்த 1 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் வித் எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தோம்னா இது வந்து கரெக்டாக இருந்திருக்கும், எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்காது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கிராஃப்டில் ஃப்ளவர் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஃப்ளவரும் கூட ரெண்டு லீவ்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லீவ்ஸை ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஹார்ட் எடுத்து அதையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டுலிப் ஃப்ளவர் வந்து அழகாக எப்படி பாப்அப் ஆகி வரும். ஸோ இதில் வந்து உங்கள் விஷஸும் நீங்கள் சைடில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி மேலேயும் ஏதாவது எழுதுதான் தான் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த க்ரீட்டிங் கார்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி மதர்ஸ் டேக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.